வணக்கம் இது எஃப்னா தமிழ் டிவியின் இலங்கையின் இன்றைய செய்திகள் எகிலியகுடவின் கடத்தலுடன் கருணா பிள்ளையான் மகிந்த ஆகியோர் மூவருக்கு தொடர்பிருப்பதாக குற்றம் சுமத்தல் காணாமல் ஆக்கப்பட்ட சிரேஷ்ட ஊடகவியலாளர் பிரஹீத் எகிலியகுடவின் கடத்தலுடன் கருணா பிள்ளையான் மகிந்த ராஜபக்ஷ் ஆகிய மூவரும் தொடர்பு இருப்பதாக பிரஹீத் எகிலியகுடவின் மெனவி சந்தியா எகிலியகுடா அறிவித்துள்ளார் சம்மதனத்தை வலியுறுத்தும் வகையில் மட்டக்களப்பில் நியாய பயணம் என்ற துணைப்பொருளில் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் கருணா பிள்ளையான் ராஜபக்ச இவர்கள் தனித்தனியானபர்கள் அல்ல இவர்கள் இணைந்து ஒரு குழுவாக செயற்படுவதாக சந்தியா எகிலிகுடா அறிவித்துள்ளார் மஹிந்த ராஜபக்ச அவருடைய அரசியலை நிலைநிறுத்துவதற்காக இந்த மண்ணில் கருணாவையும் பிள்ளையானையும் பாவித்துள்ளதாகவும் மட்டக்களப்பில் இடம்பெற்ற அனைத்து விதமான கொலை கொள்ளை கடத்தலுடன் இவர்களே மூல காரணமாக இருக்கின்றார் என்றும் சந்தியா கூட அறிவித்துள்ளார் தனது கணவர் கடத்தப்பட்டதில் இவர்களுடைய தொடர்பு பெரும்பங்கு இருப்பதாகவும் இன்று தன்னை போன்று பல காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் போராட்டங்களை நடத்தி வருவதாகவும் அவர் தொடர்ந்தும் இந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டுமென்றும் வேண்டுகோள் வைத்துள்ளார் தனது கணவரின் சுவாச காற்று இறுதியாகப் பிரிந்தது மட்டக்கிழப்பு மண்ணில் தான் அறிந்துள்ளதாகவும் சந்தியா எகிலியகுட அறிவித்துள்ளார் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மஹிந்த ராஜபக்சவை பாதுகாப்பதற்காகவே புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்தினை கொண்டு வந்துள்ளதாகவும் காணாமல் ஆக்கப்பட்ட சிரேஷ்ட ஊடகபுரல் பிரகீத் எகிலீகுடவின் மனைவி சந்தியா எகிலீகுட அறிவித்துள்ளார் கடன் கொடுக்கும் நாடாக இலங்கையை மாற்ற வேண்டுமென்று விரும்புகின்றீர்களா இலங்கையின் கடைசி வாய்ப்பு நல்ல வேளையாக சர்வதேச விவகாரங்களை கையாளக்கூடிய ஒரு தலைவர் இலங்கையில் இருக்கின்றார் என்று ஐக்கிய தேசிய கட்சியின் தபிசாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான பஜீராபிபர்தன அறிவித்துள்ளார் தற்போதைய கடனை அடைத்து வெளிநாடுகளுக்கு நாடுகளுக்கு கடன் வழங்க வேண்டிய நாடாக இலங்கையை மாற்ற ஜனாதிபதி ஜெனரல் விக்ரமசிங்க நீண்டகாலம் நாட்டை ஆட்சி செய்ய சந்தர்ப்பம் வழங்க வேண்டும் கடன் வாங்கும்போது அந்த கடனை சரியாக பயன்படுத்தினால் கடன் இல்லா நாடாக மாற்றலாம் எனவேதான் அவருக்கு நீண்டகால அவகாசம் வழங்கினால் இந்த நாட்டின் கடனை அடைத்து கடன் கொடுக்கும் நாடாக மாற்றுவேன் என்று ஜனாதிபதி டென் விக்ரமசிங்க அறிவித்திருக்கிறார் மக்களுக்கு தேசிய தலைமை உள்ளது அந்த தேசிய தலைமையுடன் நாட்டை கட்டியெழுப்ப வேண்டும் அனைத்து அமைப்புகளும் ஒன்றுபட்டு முன்வர வேண்டாம் எந்த அமைப்பையும் கைவிடாமல் இந்த நாட்டை மீண்டும் கட்டியெழுப்ப முடியாது இதுபே இலங்கையின் கடைசி வாய்ப்பு நல்ல வேலையாக சர்வதேச விவகாரங்களை கையாளக்கூடிய ஒரு தலைவர் இலங்கையில் இருக்கிறார் அவரால் தேசம் பயன்பெற வேண்டுமென்றும் சொல்லப்படுகின்றது இலங்கை விமானத்தில் கோளாறு ஆஸ்திரேலியன் மெல்பேர்னில் தொழில்நுட்ப கோளாறுக்குள்ளான ஸ்ரீலங்கன் விமான சேவைக்கு சொந்தமான விமானம் காலை கட்டநாயக்கா பண்டாரநாயக்க சர்வதேச விமானத்தை வந்தடைந்திருப்பதாக ஸ்ரீலங்கன் ஆலர்ஸ் நிறுவனத்தின் ஊடக தொடர்பாடல் மையம் அறிவித்துள்ளது இந்த விமானம் கட்டநாயக்க விமான நிலையத்திலிருந்து பெல்போன் நோக்கி பயணித்துள்ளதாகவும் குறித்த விமானத்தின் ஆறு பொறியியலாளர்கள் தொழில்நுட்ப உள்ளான விமானத்தை தற்போது தடை செய்துள்ளதாக அறிய முடிகின்றது அதன் அடிப்படையில் இன்று காலை ஆஸ்திரேலியாவிலிருந்து புறப்படும் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் யூஎல் சிக்ஸ் ஜீரோ ஃபைவ் என்ற விமானம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடம் அளவில் இலங்கை வந்தடைய இருக்கிறது இந்த பயணத்தின் போது விமானத்தில் முன்னூறு இலங்கை பயணிகளுடன் நாட்டை வந்தடைய இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது குரங்குகளை பிடிப்பதற்கு விசேட பயிற்சி குரங்குகளை பிடிப்பதற்கு துரத்தி பிடிப்பதற்கும் தூரத்திலிருந்து இயக்கக்கூடிய சிறப்பு வகை கூடுகளை அறிமுகப்படுத்தப்பட இருப்பதாக விவசாய அமைச்சர் அறிவித்துள்ளார் குறித்த கூடுகளை பயன்படுத்தி குரங்குகளை பிடிப்பதற்கு விசேட பயிற்சிகள் வழங்கப்பட இருப்பதாகவும் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் சொல்லப்படுவதுடன் பயிர்களை சேதப்படுத்தும் குரங்குகளை அகற்றும் பணிகளுக்கு அனைத்து விவசாய அமைச்சர்களும் ஆதரவு வெளியிட்டுள்ளனர் வன விலங்குகளுக்கு ஏற்படும் பாதிப்பை குறைக்கும் வகையில் அவற்றுக்கு உணவளிப்பதற்கு ஏதுவாக அனைத்து பயிர் நிலங்களிலும் அரியக்க நிலத்தை ஒதுக்க வேண்டுமென்று நலங்கு அமைப்பு கோரிக்கை வைத்திருக்கின்றன சீனாவில் இருக்கும் உயிரியல் பூங்காவுக்கு ஒரு லட்சம் குரங்குகள் வழங்குமாறு விடுக்கப்பட்ட யோசனை தொடர்பில் பரிந்துரைகள் முன்வைப்பதற்கு குழு நியமிக்கப்பட்டுள்ளது வன ஜீவராசிகள் பாதுகாப்பு திணைக்களம் தேசிய மிருகக்காட்சி சாலை திணைக்களம் விவசாய அமைச்சு மற்றும் விவசாய திணைக்களம் உட்பட்டவற்றின் பிரதிகள் இந்த குழுவில் அங்கம் வகிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது மனைவியின் கல்லறைக்கு அருகில் தற்கொலை செய்து கொண்ட கணவன் வந்தாறு முலை மைதானத்தின் அருகில் ஈமக்கிரியை நடத்தும் இழைப்பாறும் மண்டபத்தில் தற்கொலை செய்து கொண்ட வந்தாறு முலை கிருஷ்ணகோவில் வீதியினைச் சேர்ந்த எண்பத்தி ரெண்டு வயதான ஏழு பிள்ளைகளின் தந்தை பிள்ளை தங்காராசா என்பவருடலை அந்த மைதானத்திலிருந்து ஏராவூர் போலீஸாரும் மீட்டுள்ளனர் வழமையாக சித்திரை புத்தாண்டு தினத்தில் மனைவியின் கல்லறையை பார்த்துவிட்டு அங்கே அமர்ந்திருந்து மனைவிக்காக ஆத்மா சாந்தியடைய பிரார்த்தித்துவிட்டு வருங்கணவன் இம்முறையும் மனைவியின் கல்லறையில் மைதானத்தில் தற்கொலை செய்து கொண்டதாக உறவுகள் அறிவித்துள்ளனர் இதேவேளை செங்கலடி ஈராவூர் எல்லையில் அமைந்திருக்கும் தனியார் கட்டடம் ஒன்று தற்கொலை செய்து கொண்ட நாற்பத்தி மூன்று வயதான பிஜி ரத்தினம் வீரசிங்க என்பவரின் சடலம் ஒன்றையும் மீட்டிருப்பதாக ஈராவூர் போலீசார் அறிவித்துள்ளனர் தகவல் கிடைக்கப்பட்டதன் அடிப்படையில் இவரது சம்பவங்களும் சென்ற போலீசார் சடலங்கை மீட்டு சம்பவம் குறித்து மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக சொல்லப்படுகின்றன பண்ணையம்மன் சிலையை அகற்றுமாறே போலீசாரின் விசேட அறிவித்தல் யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்ட பகுதியில் அமையப்பட்டிருக்கும் தீவு நாகபூசணி அம்மன் குறித்த நாகபூசுனி அம்மனின் திருவச்சூலை அகற்றுவதற்கு போலீசார் தீவிரம் காட்டியுள்ளனர் நீதிமன்றத்தின் கட்டளை யாழ் தலைமையக போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரியினால் ஒப்பமிடப்பட்ட அறிவித்தல் உருவச்சிலைக்கு அருகாமையில் காட்சிப்படுத்தப்பட்டிருப்பதுடன் போலீஸ் உத்தியோகத்தர் இருவரும் கடுமைக்கு அமர்த்தப்பட்டுள்ளனர் யாழ்ப்பாணம் பண்ணை சுற்றுவட்ட பகுதியில் ஊர்காவர்துறை வீதியில் எவ்வித அனுமதியுமன்றி சட்டத்துக்கு புறம்பாக இனந்தறியாத நபர்கள் மூலம் பார்வதி அம்மன் சிலை ஒன்று அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் காரணமாக எதிர்காலத்தில் போக்குவரத்து இடையூறும் மற்றும் இனமத சமூக உடன்பாடுகளுக்கு விளைவுகள் ஏற்படும் வகையில் உருவாகி சமாதான சீர்குலைவு ஏற்பட வாய்ப்பிருப்பதாக அறிக்கை சொல் கொண்டது அந்த சிலை அகற்றுவதற்கு வீதி அபூர்த்தி சபையின் அதிகாரிகளுக்கு கட்டளை ஒன்று பிறப்பிக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகின்றது சச்சிதானந்தத்தின் விசேட அறிவித்தல் வடமகாண சபையின் உள்ளூராட்சியில் நடுவனரசன் நெடுஞ்சாலை ஆட்சியாளர் போலீசார் மூவரும் இணைகின்றாராம் நீதிமன்றத்தை நாடி பண்ணையில் அருள்மிகு நாகபோஷன் அம்மன் திருவரிச்சூலி அகற்றுவோம் என்று கூறியிருக்கின்றார் ஆகவே இவர்களுக்கு எதிராக மரபன் பிளவு சச்சிதானந்தம் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார் புத்த சமயத்தவர் ஒருவரும் வாழாத யாழ்ப்பாணப் பகுதியில் நிகழ்ந்த இந்த அத்துமுறலை அடாவடித்தனத்தையும் அட்டூழியத்தையும் அகற்ற முதுகலும்பில்லாத அரச இயந்திரம் நாகர்களான சைபர்களின் பல்லாயிரம் ஆண்டு பண்ணை பாரம்பரியத்தையும் திருவுருவத்தையும் அகற்ற நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார்கள் சிலாவத்துறையின் பொதுக்குடியிருப்பில் அரச நிலம் எங்கே மதபரியின் வேளாங்கண்ணி கத்தோலிக்க தேவாலயம் பிரேசு செலுகத்த நிலம் அகற்றினார்களா அரசினர் பிரேசவை உரிமைமற்ற கட்டிடம் அகற்றினார்களா உள்ளூராட்சியினர் மன்னார் முசலி நெடுஞ்சாலை ஊரக் கட்டடம் அகற்றினாரா நெடுஞ்சாலையினர் வழக்காவது தொடத்தார்களா சைவ குடும்பங்களும் சிறைந்த சிலாவத்துறையில் நிகழ்ந்த இந்த அத்துமுறலையும் அடாவடித்தனத்தையும் அட்டூழியத்தையும் அகற்ற முதுகெலும்பில்லாத அரசு எந்திரம் நாகர்களான சைபர்களின் பல்லாயிரம் ஆண்டு பண்ணை பாரம்பரிய திருவுருவத்தை அகற்ற நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார்கள் இதே நேரத்தில் மட்டக்கிழப்பன் அருகே ஓட்டமாவடி பல்லாயிரம் ஆண்டு வரலாற்று கொற்றவை கோயில் தமிழரின் ஐவக நிலத்தில் பாலநில தீவ பெருமாட்டி அருள்மிகு காளியத்தாள் திருக்கோவில் அமைச்சர் பதவியை பயன்படுத்தியிருக்கண்டார் ஹிஸ் பொல்லா தொல்லியர் சின்னத்தை அகற்றி அகற்றியிருக்கின்றார் ஹிஸ்புல்லா அருள்மிகு காளியாத்தாள் கோவிலை இடித்திருக்கின்றார் அழித்திருக்கின்றார் அந்த நிலத்தை மசூதிக்கு வழங்கியிருக்கின்றார் அத்தனை வாக்குமூலமும் வீடியோ பதிவாக இன்றும் காணொலியாக இருக்கின்றார் அங்கே மசூதியார் கட்ட அமைத்தனர் ஆர் அனுமதி கொடுத்தனர் சொன்னவர் யார் இதற்கெல்லாம் பதில் தர முடியுமா என்று ஹிஸ்புல்லாவிடம் கேள்வி கேட்டு இருக்கின்றார் மருவன் குலவரு அச்சிதானந்தாம் சைவ குடும்பங்கள் சரிந்த ஓட்டுமாவடியில் நிகழ்ந்த இந்த அத்துமுறலையும் அடாவடித்தனத்தையும் அட்டூழியத்தையும் அகற்ற முதுகெலும்பில்லாத அரச எந்திரம் யாழ்ப்பாணத்தில் வந்து பாரம்பரிய திருவுரத்தை அகற்ற நீதிமன்றத்தை நாடியிருக்கின்றார்கள் இது எந்த வகையில் நியாயம் யாழ் மண்ணில் எத்தனை பௌத்த பிஹாரிகள் அனுமதியுடன் வைக்கப்பட்டதா சொல்லுங்கள் என்றும் கேள்வி கேட்டிருக்கின்றார் சச்சிதானந்தம் போலியான கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாட்டுக்குள் நுழைந்த இருவர் குறித்து வெளியிடப்பட்டுள்ள செய்தி ஐக்கிய ராஷ்டிரியத்தின் போலி கடவுச்சீட்டை பயன்படுத்தி நாட்டுக்குள் பிரவேசிக்க முயன்ற வெளிநாட்டவர்கள் இருவரை கட்டநாயக்க விமானத்தில் வைத்து குடியுரவு திணைக்கள அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் துபாயிலிருந்து பிளை துபாய் விமானத்தில் வந்தவர்கள் அவர்கள் முப்பத்தி ஒன்பது மற்றும் முப்பத்தி ஆறு வயதுடையவர்கள் என்றும் ஏமான் மற்றும் சாட் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணை நடத்தியபோது அவர்கள் மொழி பிரச்சினை காரணமாக தடுமாறியுள்ளமை தெரியவந்திருப்பதுடன் ஆய்வின்போது ஆய்வின் போது சாட் மற்றும் ஏமான் நாடுகளிலிருந்து வழங்கப்பட்ட உண்மையான கடவுச்சீட்டுகளும் கிடைத்திருக்கின்றன அறுபத்தி இரண்டு கிலோ நானூறு கிராம் போதைப்பொருள் இலங்கைக்கு கடத்தி வந்த மூன்று இந்தியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கோடி ரூபா பெறுமதியான கேரளா கஞ்சா மீட்போ இருபது மில்லியன் ரூபா பெறுமதியான கேரளா கஞ்சாவை இவர்கள் கடத்தி வந்துள்ளதாக கடல்படை ஊடக பேச்சாளர் கஜான் விக்ரமசூரிய அறிவித்துள்ளார் இவர்கள் நெடுந்தீவு கடற்பரப்பில் கை செய்யப்பட்டுள்ளதாக கடற்படை பேச்சாளர் அறிவித்திருப்பதுடன் கை செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் மேலுதிக சட்ட நடவடிக்கைக்காக நெடுந்தீவு போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கடற்படை ஊடக பேச்சாளர் கஜான் விக்ரமசிங்க அறிவித்துள்ளார் நன்றி